ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிறது எடிட்டிங் தமிழன். நான் உங்கள் முத்துகிருஷ்ணன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து ஒரு ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஃபயர் டெம்ப்ளேட் தான் எப்படி நம்ம வந்து கைன் மாஸ்டர்லேயே வந்து மேக் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தா மட்டும்தான் நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து புரியும். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ உங்களோட கைன் மாஸ்டர் அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட கைன் மாஸ்டர் இல்லை அப்படின்னா, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி எப்படி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணலாம் இப்படி தான் இருக்கும். நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு 16:9 அப்படிங்கிற அந்த ஃபஸ்ட்டாக இருக்கிற ரேஷியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து வந்துடும். இதில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா மீடியான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க வீடியோ லேயரை இதில் போய் இம்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இதில் வந்து இம்போர்ட் பண்ணோடனே இப்படி தான் வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு எத்தனை செகண்ட் வருமோ அத்தனை செகண்டை நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ டோட்டலாக 20 செகண்ட் இருக்குது. உங்களுக்கு எத்தனை செகண்ட் வருமோ அத்தனை செகண்ட் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து ஒரு ஆடியோ வந்து ஆட் பண்ணலாம். அதனால் அந்த ஆடியோ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஆடியோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு வந்து கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ளே ஆகும். ப்ளஸ் ஐகான் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதாவது இந்த டைம் லைனில் வந்து ஆட் ஆகிடும். ஸோ எப்படி நான் வந்து சொல்கிறேன் பாருங்கள். கிளிக் பண்ணோடனே ப்ளே ஆகுது. ப்ளஸ் ஐகான் கொடுத்தோன்னே வந்து டைம் லைனில் வந்து ஆட் ஆகிடும். நமக்கு தேவையான பகுதி மட்டும் வச்சுக்கிட்டு மிச்ச பகுதியெல்லாம் கட் பண்ணி விட்டுறலாம். ஸோ எனக்கு தேவையான பகுதி இவ்வளோ தான். ஸோ இதில் வந்து அந்த நடுவில் ஒரு ஃப்ரேம் மாதிரி இருக்குல்ல, அதில் வந்து நம்ம ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணலாம். லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க. லேயரை கிளிக் பண்ணி மீடியா போங்க. நீங்கள் எந்த ஃபோட்டோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோட்டோ கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து லைட்டாக அப்படி ஜூம் பண்ணிங்க அப்படின்னா அந்த 4 கார்னருக்கும் நடுவில் கரெக்டாக வச்சுட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிவிட்டு பிளெண்டிங் ஆப்ஷனுக்கு போங்க. பிளெண்டிங்கில் போய்ட்டு ஸ்க்ரீன் சொல்லிட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த அதாவது அந்த இது எல்லாமே உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து தெரியும். ஸோ லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரேம் ட்ராப் இருக்குது. ஸோ அதனால் இங்கிட்ட வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து கட் பண்ணி விட்டுடலாம். ஸோ கரெக்டாக கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பார்த்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறது பண்ணணுமா அப்படின்னு. ஸோ எல்லாம் கரெக்டாக பண்ணி முடிச்சக்கப்புறம் இந்த ஷேர் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஷேர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் வந்திருக்கும். இதில் எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் எந்த ரேஷியோ வந்து சப்போர்ட் பண்ணுமோ அந்த குவாலிட்டியை வந்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஃப்ரேம் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 30 இருக்கணும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ தான் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இது வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதாவது குவாலிட்டி வந்து குறையாது. இது எப்போதுமே லோவில் இல்லாமல் ஹையில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட வீடியோ வந்து கேலரியில் வந்து சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். என்கிட்ட இருக்குது, அதனால் நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வந்து ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரே லைக் மட்டும் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.